காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 109 திரிகரணத்திற்கும் திருத்தொண்டு. பதஞ்சலி தேவபாஷைக்கு வியாகரண மகாபாஷ்யம் எழுதினார். அவருக்கு அது மிகவும் பிரசித்தியை கொடுத்தது. அவருடைய லோக உபகாரத்தொண்டு அதோடு முடிந்துவிடவில்லை. மனோ, வாக், காயம் என்று 3 சொல்கிறோம் அல்லவா, 3க்குமே பரம உபகாரம் பண்ணுவதான 3 ஆதார சாஸ்திரங்களை இயற்றி கொடுத்த ஒருவர் உண்டென்றால் அது பதஞ்சலிதான். இது அவருடைய தனி பெருமை. இப்படி திரிகரண சுத்திக்கும் அவர் பெரிய உதவி செய்திருப்பதை சொல்லி அவருக்கு நமஸ்காரம் தெரிவிக்கும் ஸ்லோகம் இருக்கிறது. யோகேன சித்தஸ்ய பதேனவாசாம் மலம் சரீரஸ்ய ச வைத்தியகேன யோகாபாகரோத் தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலி ராணதோஸ்மி. மும்மலமது அறுப்பது என்று சைவர்கள் ஒரு அர்த்தத்தில் சொல்கிறார்கள். பதஞ்சலியும் இன்னொரு அர்த்தத்தில் மும்மலம் அறுப்பதற்கே 3 துறைகளில் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். மலம் என்றால் அழுக்கு. அது மனஸ், வாக்கு, காயம் 3க்கும் ஏற்படக்கூடியது. அழுக்கு இருப்பது இந்த 3க்கும் ரோகம். அது போனால்தான் ஆரோக்கியம். டாக்டர் கேட்கிற முதல் கேள்வி மல விசர்ஜனம் ஆயிற்றா என்பதுதானே. மனசுக்கு ஏற்படுகிற மலம் தப்பான சிந்தனைகள். அது போனால்தான் ஈஸ்வர அனுபவம் கிடைக்கும். சித்த மலம் அறுவித்து சிவமாக்கி என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். தப்பான சிந்தனை மட்டுமே மலம். நல்ல சிந்தனை என்பது அமலமான சத்வஸ்து என்று ஆரம்ப நிலைகளில் இருக்கும். அப்புறம் தப்பானது நல்லது என்ற பேதமில்லாமல் சிந்தனை என்றும் சித்தம் என்றும் மனஸ் என்றும் ஒன்று இருப்பதே மலம்தான். மாயையால் ஆத்மாவுக்கு ஏற்பட்ட அழுக்குதான் மனஸ். அதனால் எதையுமே சிந்திக்காதபடி மனசை அழித்து போட்டால்தான் ஆத்ம அனுபவம் ஏற்படும் என்று தெரியும். சித்த மலம் என்று மாணிக்கவாசகர் சொல்லும்போது இப்படித்தான். சித்தத்துக்கு ஏற்படும் தப்பு சிந்தனையான மலத்தை சொல்லாமல் சித்தத்தையே ஆத்மாவுக்கு ஏற்பட்ட மலமாக சொல்லியிருக்கிறார். அந்த மலம் ஈஸ்வர அனுகிரகத்தால் அகன்று சிவம் ஆவதுதான் ஆத்மஸ்வரூபமாக நிற்பது. சித்த மலம் போக நன்றாக அலம்புவதற்கு ஏற்பட்டதே யோகம். யோகேன சித்தஸ்ய என்று ஆரம்பித்திருப்பது இதைத்தான். யோக சாதனைக்கு ஆதார நூலாக உள்ள யோக சூத்திரத்தை எழுதியதே பதஞ்சலிதான். அதனால் பாதஞ்சல யோக சூத்திரம் அல்லது வெறுமனே பாதஞ்சலம் என்று மட்டுமே அது சொல்லப்படுகிறது. மனசை அடக்கி பரமாத்மாவோடு சேர்க்கை ஏற்படுத்தி தருவதாலேயே அதற்கு யோகம் என்று பெயர். இன்றைக்கும் மேல் நாட்டினர் உள்பட பலர் சாஞ்சல்யமயமான சம்சார வாழ்க்கையிலிருந்து சாந்தியை தேடி கொண்டு போய் யோகாதான் இதற்கு சரியான வழி என்று பின்பற்றுவதை பார்க்கிறோம். அதற்கான காரிய கிரமத்தை ரொம்பவும் நுணுக்கமாக சயின்டிஃபிக்காக பதஞ்சலியின் சூத்திரத்தில் விளக்கியிருக்கிறது என்று கொண்டாடவும் கேட்கிறோம். பலவிதமான யோகங்கள் இருந்தாலும் பதஞ்சலி ஏற்படுத்தியதற்கே ராஜயோகம் என்று பட்டம் கொடுத்திருக்கிறது. இது அவர் பண்ணிய தலையாய பணி. ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிற பணி. திரிகரணங்களில் இது மனஸ் என்பதற்கு பண்ணியது. யோகேன சித்தஸ்ய அடுத்தது வாக்கு. அதற்காகத்தான் வியாகரண மகாபாஷ்யம். முன்னையே சொன்ன விஷயம்தான். பதேன வாசாம் என்று சொல்லியிருப்பது இதைத்தான். சித்த மலத்தை யோக சூத்திரத்தாலும் வாக்கின் மலத்தை மகாபாஷ்யத்தாலும் போக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. யோகேன என்று யோகத்தை சொன்னது போல வியாகரணேன என்று வியாகரணத்தை சொல்லவில்லையே என்று தோன்றலாம். பதேன என்று சொல்லியிருக்கிறதோ இல்லையோ. பதம் என்றாலே வியாகரணம், இலக்கண சாஸ்திரம் என்று அர்த்தம். பதானுசாசனம் என்றும் நீட்டியும் சொல்வார்கள். பதம் என்றாலே போதும். பதம் வியாகரணம், புரோக்தம் இலக்கண நூல் பதம் என்று கூறப்படுகிறது. இலக்கணம் எதற்கு? பாஷையை ஒழுங்குபடுத்தி விதிகளை தருவதற்குத்தான். பாஷை என்பது சொற்களைத்தானே தாய்ச்சரக்காக கொண்டது. சொல்தானே பதம். அதனால் பதம் என்றாலே இலக்கணம்தான். சம்ஸ்கிருத புஸ்தகங்கள், சாசனங்கள் முதலானவற்றில் பெரியவர்களாக இருப்பவர்களை குறிப்பிடும் போது அவர்களுடைய குடும்பம், பெரியவர்கள், வம்சம், ஆச்சாரியார், அவர்கள் இருந்த இடம் ஆகியவற்றின் பெயரையும் எல்லாவற்றையுமோ சிலவற்றையோ சொல்லி அந்த பெரியவரை குறிப்பிடும் போது இதி ஸ்ரீமத் பத வாக்கிய பிரமாண பாராவார பாரீன என்று நீளமாக ஒரு அடைமொழி கொடுத்திருக்கும். நிஜமாக ஒருவர் வித்வத்தில் பெரியவராக இருந்தால் அவர் இந்த அடைமொழிக்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும். பெற்றும் இருப்பார். பத வாக்கிய பிரமாண என்பதில் பதம் என்றால் வியாகரணம்தான்.
வாக்கியம் என்றால் மீமாம்சை, அதாவது பூர்வ மீமாம்சை. மீமாம்சா சாஸ்திரம் வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அலசி அலசி அர்த்தம் விசாரிப்பதால் வாக்கியம் என்று அதற்கே பெயர். பிரமாணம் என்பது நியாயம், அதாவது தர்க்க சாஸ்திரம். இதனால் இது இப்படி என்று பிரமாணங்களை காட்டி காட்டியே அது விதிகளை வகுப்பதால் பிரமாண சாஸ்திரம் என்று பெயர் பெறுகிறது. பத வாக்கிய பிரமாண, பாராவார பாரீன. பாராவாரம் என்றால் சமுத்திரம், பாரீன என்றால் கரை கடந்தவர். சேர்த்து பார்த்தால் பத வாக்கிய பிரமாண பாராவார பாரீன என்பதற்கு வியாக்கரணம் மீமாம்சை தர்க்கம் என்ற கடல்களின் கரை கடந்த புத்திமான் என்று அர்த்தம். சதுசாஸ்திரங்கள் என்று தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சை, வேதாந்தம் ஆகிய நான்கை சொல்வார்கள். அதில் முதல் மூன்றைத்தான் கொஞ்சம் வரிசை மாற்றி பத வாக்கிய பிரமாணம் என்று ஒரு வித்வசிரேஷ்டருக்கு அவசியம் பாண்டித்யம் இருக்க வேண்டிய மூன்று சாஸ்திரங்களாக சொல்லியிருக்கிறது. பதேன வாசாம், பதத்தினால் பதஞ்சலி வாக்கின் மலத்தை அகற்றினார் என்கிற இடத்தில் பதம் என்பது அவர் எழுதிய வியாக்கரண புஸ்தகத்தை குறிக்கிறது என்பதற்காக சொன்னேன். சம்ஸ்கிருத பாஷா விசேஷங்களை ரொம்பவும் நுணுக்கமாக புரிய வைத்து அவர் இலக்கண நூல் செய்திருப்பதற்கு விசேஷமான சிறப்பு உண்டு. சம்ஸ்கிருதம் தேவ பாஷை என்றால் தேவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிற பாஷை என்று அர்த்தம். இங்கிலாந்தில் இருக்கும் இங்கிலீஷ்காரர்கள் பேசுவதை இங்கிலீஷ் என்கிறோம். பிரான்சில், ஜெர்மனியில், ஜப்பானில், இங்கே பெங்காலில், மகாராஷ்டிராவில் மலையாளத்தில் உள்ள பிரெஞ்சுக்காரர்கள், ஜெர்மானியர்கள், ஜப்பானியர்கள், பெங்காலிகள், மராட்டியர்கள், மலையாளத்தார்கள் பேசுகிற பாஷைகளை அந்தந்த தேசம், அந்தந்த ஜனக்கூட்டம் ஆகியவற்றின் பெயரை வைத்தே பிரெஞ்சு, ஜெர்மன், ஜாப்பனீஸ், பெங்காலி, மராட்டி, மலையாளம் என்றெல்லாம் சொல்கிறோம். ஹிந்தியில் பிரஜபாஷா, மைதிலி என்றெல்லாம் பிரிவுகள் இருக்கின்றன என்றால் அவையும் பிரஜம், மிதிலா என்ற இடங்களை வைத்து ஏற்பட்ட பெயர்கள்தான். அம்மாதிரி தேவ பாஷை என்றால் தேவலோகத்தில் தேவர்கள் பேசுவது என்று அர்த்தம். இங்கிலீஷ்காரன் நம்மை ஆண்டால் அவனோடு பேசுவதற்காக நாம் இங்கிலீஷ் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அல்லவா? அப்படியே லோகம் முழுவதையும் சூக்ஷ்மமாக இன்ன துறைக்கு இன்னார் என்று ஆள்வது தேவர்களே. ஆகையால் அவர்களுடைய பாஷையையும் நாம் சரியாக முறையாக தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். கர்மானுஷ்டானங்களில் வரும் மந்திரங்களையும் ஸ்லோகம் முதலானவற்றையும் நாம் சரியாக தெரிந்து கொண்டு சொல்வது தேவர்களோடையே நாம் பேசுவதுதான். இதற்கு வியாக்கரண ஞானம் அத்தியாவசியம் அல்லவா? ஞானம் மொழி கடந்தது. பக்தியை, அதாவது அன்பை எந்த மொழியிலும் வெளிப்படுத்தலாம். ஆனால் நாம் சாஸ்திர கர்மாவும் நிறைய செய்தே ஆக வேண்டிய நிலையில்தானே இருக்கிறோம். அதனால் சாஸ்திரங்கள் அமைந்துள்ள சம்ஸ்கிருதத்தை சரிவர தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். தவிரவும் பழுதே இல்லாத அக்ஷரங்களை கொண்ட சம்ஸ்கிருதத்தை வியாக்கரண விதி அறிந்து உச்சரிப்பதே ஒரு மந்திர யோகமாகி நமக்கு நாடி சுத்தியையும் அதன் வழியாக சித்த சுத்தியையும் தரும். இவற்றோடு நவீன சயின்ஸுக்கு ஆங்கில ஞானம் அவசியம் என்பது போலவே ஆத்ம சாஸ்திரங்களை அறியவும் பாரத கலாச்சாரத்தின் சகல அம்சங்களையுமே அறியவும் சம்ஸ்கிருத ஞானம் அவசியமாகிறது. இதனாலெல்லாம் தான் மகாபாஷ்யத்திற்கு உயர்வு. மனோ வாக்குகள் ஆச்சு, காயம் பாக்கி இருக்கிறது. சரீரத்திற்கு ஏற்படும் மலத்தை அகற்ற அவர் என்ன செய்திருக்கிறார்? மலம் சரீரஸ்ய ச வைத்தியகேன. சரீரத்துக்கு அழுக்கு வியாதிகள்தான். வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருப்பதுதான் திரிகரண சுத்தியில் சரீர சுத்தியாகும். இதற்காக பதஞ்சலி அனுகிரகித்ததுதான் வைத்திய சாஸ்திரம். மலம் சரீரஸ்ய ச வைத்தியகேன. ஆயுர்வேதத்தின் ஆதார சாஸ்திர புஸ்தகம் அவர் எழுதியதுதான் சரகம் என்று அதற்கு பெயர். அவருக்கு சரகர் என்று பெயர் உண்டாதலால் அவர் எழுதியது சரகம். ஆத்ரேயர் என்று அவருக்கு இன்னொரு பெயர் இருப்பதை வைத்து அதை ஆத்ரேய சம்ஹிதை என்றும் சொல்வதுண்டு. சரீர சம்பந்தமான அவருடைய வைத்திய நூலுக்கு பதஞ்சலி என்ற பெயரை வைத்து டைட்டில் இல்லை. மனசு சம்பந்தமாகவும் வாக்கு சம்பந்தமாகவும் அவர் எழுதிய மற்ற இரண்டு நூல்களில் பதஞ்சலி என்ற பெயரில் மட்டும்தான் அவரை குறிப்பிட்டிருக்கிறது. திரிகரண சுத்திக்கும் ஒசந்த சாஸ்திரங்களை கொடுத்துள்ள அவர் காய சுத்திக்கு கொடுத்திருக்கும் வைத்திய சாஸ்திரத்திலேயே த்ரீ தாது சுத்தி என்பதாக பித்தம், வாதம், கபம் என்ற மும்மலங்கள் நீங்க வழி சொல்லியிருக்கிறார். தப்பாக நினைக்காமல் சித்தத்தை திருத்தி அப்புறம் நிறுத்தியே விடுவதற்கு யோக சூத்திரம், தப்பாக பேசாமல் திருத்துவதற்கு மகாபாஷ்யம், தப்பாக காரியம் செய்யாமல் திருத்துவதற்கு சரகம் என்று இப்படி மூன்று உத்தம நூல்களை கொடுத்திருக்கிறார்.
உடம்பு சரியில்லாவிட்டால் கண் தெரியாமல், காது கேட்காமல், நடக்க முடியாமல், காரியம் செய்ய முடியாமல் ஆகி செய்வதெல்லாம் தாறுமாறாகத்தானே போகிறது. இதை திருத்தி நல்லபடி ஆக்கத்தான் வைத்திய சாஸ்திரம். இந்த மூன்று நூல்களில் மகாபாஷ்யத்துக்கு முதல் நூலான பாணினி சூத்திரங்களுக்கு அஷ்டாத்தியாயி என்று பெயர். 8 அத்தியாயம் இருப்பதால் பதஞ்சலியே முதல் நூலாக செய்த யோக சூத்திரங்கள் அஷ்டாங்க யோகம் என்பதை குறித்தது. அந்த சாதனையில் 8 அங்கங்கள் இருப்பதால் வைத்திய சாஸ்திரமாகவும் அஷ்டாங்க ஹிருதயம் என்று ஒன்று உண்டு. ஆனால் அது அவருடைய சரக சம்ஹிதை அல்ல, வாக்படர் என்பவர் எழுதிய தனி நூல். திரிகரணத்தாலும் தப்பு செய்யாமல் திருத்தி தந்த பரம உபகாரி பதஞ்சலி மகர்ஷி. அவை ஒவ்வொன்றின் அசுத்தியையும் நிவர்த்தி செய்தவர். அபாகரோத் என்பதற்கு நிவர்த்தி செய்தார் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவரை முனிநாம் பிரவரம் என்று சொல்லியிருக்கிறது. முனி சிரேஷ்டரை முனிவரர் என்று சொல்ல கேட்டிருப்பீர்கள். அந்த முனிவரர்களிலும் முன்னால் நிற்பவராதலால் இவர் முனி பிரவரர். ஆச்சாரிய பரம்பரையின் பிரவரம் சொல்வதாக ஆரம்பித்தேன். அதிலே பிரவரராக இவர் வந்து நிற்கிறார். இப்படியாகப்பட்ட பதஞ்சலிக்கு விசேஷமாக அஞ்சலி தெரிவித்து வணங்கி நிற்கிறேன் என்று ஸ்லோகம் முடிகிறது. பதஞ்சலிம் பிராஞ்சலிர் ஆனதோஸ்மி. இந்த மூன்று நூல்களை பற்றி இன்னும் ஒரு விசேஷம் சொல்கிறேன். எந்த சாஸ்திரமானாலும் அதற்கு மூன்று விதமான நூல்கள் உண்டு. சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம் என்று மூன்று. சூத்திரம்தான் பேசிக் டெக்ஸ்ட், ஆதாரமான அடிப்படை நூல். சாஸ்திர கோட்பாடுகளை மிகச் சுருக்கமாக அதில் கொடுத்திருக்கும். அதை புரியும்படியாக விளக்கி எழுதுவதே பாஷ்யம். பாஷ்யத்திலும் கடினமாக உள்ள இடங்களை இலக்கி கொடுத்து கொஞ்சம் சொல்லிவிட்டதையும் சொல்லாமலே விட்டதையும் விளக்கி விஸ்தாரம் செய்வதே வார்த்திகம். சில சாஸ்திரங்களில் இந்த மூன்றில் சூத்திரத்திற்கு அதிக பிரக்யாதி இருக்கும், அதையே அத்தாரிட்டியாக வைத்துக் கொள்வார்கள். சிலதில் பாஷ்யத்திற்கு, சிலதில் வார்த்திகத்திற்கு என்று கியாதியும் அத்தாரிட்டியும் இருக்கும். மூன்றுக்குமே சமப்பிரக்யாதி, மூன்றில் இரண்டிற்கு சமப்பிரக்யாதி என்றெல்லாமும் இருப்பதுண்டு. பதஞ்சலி செய்த மூன்று நூல்களில் யோகத்துக்கு செய்தது சூத்திரம், வியாகரணத்துக்கு செய்தது பாஷ்யம், வைத்தியத்துக்கு செய்தது வார்த்திகம். இவற்றின் தனி சிறப்பு என்னவென்றால், சூத்திரமோ பாஷ்யமோ வார்த்திகமோ எதுவானாலும் அந்தந்த சாஸ்திரத்திலும் அதுதான் அத்தாரிட்டி, அதற்குத்தான் ஜாஸ்தி பிரக்யாதி என்று இருப்பதே ஆகும். யோக சாஸ்திரத்தில் பாதஞ்சல சூத்திரம்தான் முதலிடம் பெறுகிறது. அந்த சூத்திரத்திற்கு வியாசர் எழுதியுள்ள பாஷ்யத்திற்கோ, வியாச பாஷ்யத்திற்கு வாசஸ்பதி மிஸ்ரர், விஞ்ஞான பிக்ஷு முதலியவர்கள் எழுதியுள்ள வார்த்திகத்திற்கோ அவ்வளவு பிரபல்யம் இல்லை. வியாக்கரணத்தை எடுத்துக்கொண்டால் பாணினியின் சூத்திரம் எத்தனை லாஜிக்கலாகவும் ஒன்றும் விட்டு போகாமலும் தேவ பாஷா மர்மங்களுக்கு ரூல்கள் பண்ணி விளக்கியிருக்கிறது என்று எல்லாரும் அதிசயப்பட்டாலும் அதை புரிந்து கொள்ள மண்டையை உடைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை மிருதுவாக்கி இழக்கி விளக்கி கொடுக்கும் பதஞ்சலியின் பாஷ்யத்திற்கே அதிக பிரக்யாதி இருக்கிறது. அதுவே அத்தாரிட்டி என்று காட்டுகிறது போல. வேற எந்த சாஸ்திரத்திலும் உள்ள பாஷ்ய நூல்களுக்கு இல்லாத அடைமொழியாக இது ஒன்றுக்கே மகா போட்டு மகாபாஷ்யம் என்று சொல்லப்படுகிறது. வைத்திய சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் அதிக கியாதி, அதிக பிரச்சாரம், அத்தாரிட்டி பெற்றிருப்பது வார்த்திக கிரந்தமான சரகம்தான். ஆதி வைத்திய நூல்களில் இன்னொன்றாக இருப்பது சுச்ருதர் என்பவர் செய்தது. ரண சிகிச்சையை குறிப்பாக விளக்கும் அந்த நூலில் சொல்லி உள்ள சர்ஜரி முறைகள், சர்ஜிக்கல் கருவிகள் ஆகியவற்றை பற்றி அறிஞர் உலகம் எனப்பட்ட சில பேர் கொண்டாடி பேசினாலும், நடைமுறையில் பார்த்தால் ரண சிகிச்சையில் இந்த முறை எடுபட்டு போய் இங்கிலீஷ் முறைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது. சரகத்தில் உள்ளபடி உள்ளுக்கு மருந்து சாப்பிடுவதுதான் ஆயுர்வேதம் என்றே பெயர் பெற்று நடைமுறையில் இருக்கிறது. நடனம் என்றால் அதற்கு பரத சாஸ்திரம், அரசியல் என்றால் அர்த்த சாஸ்திரம் என்பது போல வைத்தியம் என்றால் சரகம், வியாக்கரணம் என்றால் மகாபாஷ்யம், யோகம் என்றால் பாதஞ்சல சூத்திரம் என்று அவருடைய புஸ்தகங்களே பிரதான கிரந்தங்களாக புகழ் பெற்றிருக்கின்றன. ஒரு விதத்தில் மூன்றுமே வைத்திய புஸ்தகங்கள்தான். வாக்கு மலம் போக வைத்தியம் பண்ணுவது மகாபாஷ்யம், மனோமலம் போக வைத்தியம் பண்ணுவது யோக சூத்திரம். ஆத்மாவுக்கான சாஸ்திரம் என்று பார்த்தால் யோக சூத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருந்தாலும், அறிவுக்கான, அறிவாளிகளுக்கான வித்தை என்று எடுத்தால் இவற்றில் சம்ஸ்கிருத பாஷையை முறையாக கற்பிக்கும் மகாபாஷ்யத்துக்குத்தான் முக்கியத்துவம்.
அதுதான் ரொம்ப பெரிய புஸ்தகமும். ஆத்ம சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்ளவும் இலக்கணம் அவசியம்தானே. யோகத்துக்கு எதிர் சித்தாந்தங்கள் உண்டு. அத்வைதமே கொஞ்சம் அப்படித்தான் என்றேன். மகாபாஷ்யமோ சகலருக்கும் சம்மதமானது. ஆகையினால் சிதம்பரத்தில் ஏராளமான சிஷ்யர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு மகாபாஷ்ய பாடம் சொல்லித்தருவது என்றே பதஞ்சலி ஆரம்பித்தார். நடராஜாவின் உடுக்கு சப்தத்திலிருந்தே பாணினி சப்தங்களை கிரகித்து வியாகரண சூத்திரங்களை செய்தார். அதற்கு வியாக்கியானம்தானே மகாபாஷ்யம். அதனால் அது சிதம்பரம் கோயிலிலேயே போதிக்கப்படுவது ரொம்பவும் பொருத்தமாகிவிட்டது. பாணினியின் சூத்திரத்தையும் பதஞ்சலியின் பாஷ்யத்தையும் நடராஜமூர்த்தியின் கையோடும் காலோடும் சம்பந்தப்படுத்தி வேடிக்கையாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. கைக்கு பேர் பாணி. நடராஜாவின் பாணியில் உள்ள உடுக்கு சப்தத்திலிருந்துதானே பாணினியின் சூத்திரம் பிறந்தது. அதை அந்த ஸ்லோகத்தில் நடராஜாவின் கையிலிருந்து எழும்பும் சப்தம் வியாக்கரணத்திற்கு ஆதார நூலை தந்ததாக சொல்லியிருக்கிறது. கால் சமாச்சாரம் என்ன? நடராஜாவின் பாதத்துக்கும் பதஞ்சலியின் பாஷ்யத்துக்கும் என்ன சம்பந்தம்? நடராஜாவின் காலடியில் நின்று தரிசனம் செய்வதோடு பதஞ்சலிக்கு திருப்தி உண்டாகவில்லை. அதனால் நர்த்தனம் செய்கிற அந்த பாதத்திலேயே பாம்பு ரூபத்தில் பாதசரமாக சுற்றி கொண்டு சந்தோஷப்படுவார். பாதசர பதஞ்சலியின் வாயில் எப்பொழுதும் மகாபாஷ்யம் இருக்கும். இதையே ஸ்லோகத்தில் நடராஜாவின் கையிலிருந்து எழும்பும் சப்தத்தில் வியாக்கரண சூத்திரம் இருப்பது போல காலிலிருந்து, அதாவது கால் சிலம்பிலிருந்து எழும் சப்தத்தில் அந்த சூத்திரத்தின் பெரிய பாஷ்யம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. பிற்காலத்திலும் கூட சிவன் கோயில்களிலேயே வியாக்கரணம் போதிப்பதற்கென்று வியாக்கரண தான மண்டபம் என்று ஒரு இடம் ஏற்பட்டது.